ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் தமிழ். நாம் இன்றைக்கி கேழ்வரகுல தாங்க நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். அதுவும் மூணு விதமாக நம்ம தோசை செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையிலேயே குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஏற்ற உணவு. அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இன்றைக்கி நாம் தோட்டத்தில் வச்சு தாங்க ரெசிபி செய்ய போகிறோம். சிலு சிலுன்னு காற்று வாங்கிக்கிட்டு அந்த குயில் சத்தம், குருவி சத்தம், ஆடு மாடு சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு தாங்க நம்ம இன்றைக்கி சமையல் செய்ய போகிறோம். ஒரு அருமையான கிளைமேட்டோடு தான் நம்ம இன்றைக்கி சமையல் செய்ய போகிறோம். பாருங்கள், இது வந்து சோளம். நாங்கள் சோளம் விதைச்சிருக்கோம், அதாவது மாட்டுக்காக. இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ட கேழ்வரகு வந்து நல்லா கல் இல்லாமல் நீக்கியதுங்க. நாங்கள் வந்து கேழ்வரகாக தான் வாங்கிடுவோம். ஒரு 3 கிலோ வாங்கினது, அதில் கோதுமையும் 1 கிலோ சேர்த்து அதில் இருக்கிற கல் எல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் 2 அல்லது 3 டைம் நல்லா கழுவிட்டு வெயிலில் 2 நாளைக்கு நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த கேழ்வரகு அரைச்சிட்டு வந்துடுவோங்க. அரைச்சிட்டு வந்து டப்பாவில் எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இப்போ நாங்கள் மில்லுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம ஒரு கண்டெய்னர் டப்பாவில் அதை சேமித்து வச்சுக்கணும். ஏன்னா 2-3 மாதத்துக்கு இருந்தாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும், தண்ணி படாமல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தாங்க நாங்கள் மாவு சேமித்து வச்சுக்குவோம். ஏன்னா கடையில் வந்து நாங்கள் மாவாக வாங்குறதில்ல, இந்த மாதிரி தான் நாங்கள் அரைச்சி வச்சுக்குவோம். இப்படி அரைச்சி நாங்கள் டெய்லியுமே உணவில் வந்து சேர்த்திக்குவோம். இப்போ வந்து நான் 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி கொஞ்சமாக நம்ம தோசை மாவு பதத்துக்கு தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கலாம். கட்டி விழுவாகாமல் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, கரைச்சி எடுத்தாச்சு. கட்டி இல்லாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. நான் தவா வச்சுருக்கேன். தவா சூடேறிடுச்சு. சூடேறினதையும் நாம் நார்மலாக எப்பவும் நாம் தோசை சுடுவோம்ல அந்த மாதிரி மாவு நான் ஊற்றிக்கிறேன். அதே போல் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அதே போல் ஊற்றிக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நல்லா வேகும். நல்லா 2 மினிட்ஸ் அளவான தீயில் வச்சு நல்லா வேக விடலாம். வெந்ததையும் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டாச்சு பாருங்கள். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ நான் தட்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோதாங்க நம்ம கேழ்வரகு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம 2வது தோசை சுட்டுக்கலாங்க. அதே மாதிரி மாவு 1 கரண்டி மாவு எடுத்து நம்ம அப்படியே பரவலாக தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டு அதில் கொஞ்சமாக பெரிய வெங்காயம், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். நம்ம ஆனியனுக்கு எப்படி சேர்த்திக்குவோமே அதே போல் சேர்த்திக்கலாம். போட்டுட்டு அப்படியே லைட்டாக மெதுவாக தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் கீழே உழுகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ அப்படியே வேகட்டும். அளவான தீயில் வச்சு அப்படியே வேகட்டும். வெந்ததையும் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டாச்சுங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சுங்க. தட்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு தோசை ஆனியன் சேர்த்தாமல் நம்ம ஃபஸ்ட்டு தோசை விட்டோம். செகண்டு வந்து நம்ம ஆனியன் சேர்த்தி செஞ்சோம். இப்போ 3வது முறையாக நம்ம இன்னொரு புது விதமான தோசை செய்யலாம். இப்போ அதே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் கொஞ்சமாக 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ அதை மாவுலே போட்டு கலக்கிக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய், அதாவது 2 அல்லது 3 பச்சை மிளகாய், காரம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே தோசையில் ஊற்றிக்கலாம். நம்ம தவாவிலே பாருங்கள் ஊற்றிக்கிறேன். நமக்கு டார்க்காக வேணால் டார்க்காக ஊற்றிக்கலாம், இல்லை மெலிசாக வேணாலும் மெலிசாக ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் டார்க்காக தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம தோசட்டியில் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். 1-2 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ வெந்துக்குச்சு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தட்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். பாருங்க ஈஸியான முறையிலேயே நம்ம மூணு விதமான தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக மாவு இருக்கு, அதையும் நான் தோசையாக ஊற்றிக்கிறேன். கேழ்வரகை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கிறதுனால என்னென்ன நன்மை இருக்குன்னு சொல்கிறேங்க. உடலை வந்து நல்லா குளிர்ச்சியாக்குங்க. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை வந்து அளவை கட்டுப்படுத்த உதவும். உணவில் அதிகம் சேர்த்து கொள்வது இது நல்லதுங்க. இரத்த சோகை உள்ளவர்கள் வந்து கேழ்வரகை அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. செரிமானத்துக்கு ரொம்ப ஒரு அற்புதமான மருந்து. தாய்மார்கள் இதை சாப்பிட்டு வந்தால் பால் சுரப்பு அதிகரிக்குங்க. கேழ்வரகில் வந்து அமினோ அமிலங்கள் இருப்பதனால் கல்லீரில் உள்ள அதிகப்படிவான கொழுப்பை வந்து வெளியேற்றி கொழுப்பின் அளவை வந்து குறைக்க ரொம்ப உதவியாக இருக்கும். கேழ்வரகு வந்து ஒரு ஆரோக்கியமான டானிக் என்று சொல்லலாங்க. இவ்வளோ சத்து இருக்குது இதில் கேழ்வரகில். அதனால் நம்ம டெய்லியுமே உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கு இந்த கேழ்வரகு உணவு டெய்லியும் கொடுத்து வந்தோம்னா எலும்பு வளர்ச்சி அதிகரிக்குங்க. இவ்வளோதாங்க நம்ம ரெசிபி. மூணு விதமாக நம்ம இன்னைக்கு கேழ்வரகளை தோசை செஞ்சாச்சு. அதுக்கு சட்னி சாம்பார் எல்லாமே நம்ம தொட்டுக்கலாம். அப்படியே இல்லாமையும் கூட சாப்பிட்டோம்னா அருமையான சுவையாக இருக்கும். நான் சட்னி எப்படி செய்கிறது, சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் பார்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க நம்ம ரெசிபி. ஈஸியான முறையிலேயே செஞ்சாச்சு. இதே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த் தமிழ் பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.